ஹே ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேனி பெட்டிகளுக்கும் நம்ம இந்த தேனை பிடிச்சி போட்டு ஒரு கிழமை இருக்கும், அதுக்குள்ளுக்கும் இந்த பூச்சி வைக்கிறது இல்லையா. ஸோ அந்த பூச்சி வைக்கிறது ஏன், எதனால் அந்த பூச்சி வச்ச பிறகு அது எப்படி இருக்கும் அப்படின்றத தான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். ஸோ ஓகே மக்களே, இதுதான் தேன் பெட்டி. நம்ம வந்து பிடிச்சி ஒரு கிழமை இருக்கும். பிடிச்ச வீடியோ நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன், இங்கே பாருங்கள். நான் உங்களுக்கு ராட்டை எடுத்து காட்டுறேன், என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொரு ராட்டை எடுக்கவும் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அந்த நூலாம் படம் மாதிரி வர அந்த பூச்சி இருக்கு இல்லையா, அது உருவாக்குற அந்த நூலாம் படம் அப்படி ஸ்ட்ராங்காக ஒட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் ராட்டில். இப்போ பாருங்கள். ஸோ இதில் வந்து புருகங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், இந்த பெரிய புழுகு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இந்த ராட்டிலே வந்து உருவாகிறது. பூச்சி வந்து முட்டை விட்டு அதுக்கப்புறம் புழு மாதிரி புல்லாக உண்டாகி, இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே அந்த புழு இதாகுது. தேனி முட்டை வந்து உருவாகிற தேனி கூட உயிரோடு இருக்குது, ஆனாலும் இங்கே பாருங்கள் அது புழு நிறைய இருக்குது. ஸோ இந்த புழு உருவாகிறதுனால தான் நம்மளோட பெட்டியில் உள்ள தேனி எல்லாமே வந்து போயிருச்சு பாருங்க. சரியான நாத்தமாக இருக்கும் அவங்க, இன்னும் காட்டுறீங்க பாருங்கள். இது ப்ரூட் செக்ஷன் எல்லாமே இப்படி தான் நடந்திருக்கு. பாருங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியிருக்கு அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இவ்வளோ புழுகு இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் உங்களுக்கு தேனி கூட இன்னும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னா, நெருப்பு பற்ற வச்சு ஃபுல்லாக எரிக்க போகிறோம். இந்த பூச்செல்லாம் எரித்து நம்ம கொள்ளாடிப்போனால் நம்மகிட்ட இருக்க மற்ற ஒரு அஞ்சாறு தேனி பெட்டி இருக்கலையே, அது எல்லாத்துக்குமே இந்த நோய் வந்துடும். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன போகிறோம், இதை வந்து எரிச்சிடலாம். ஓகே, இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதே நம்ம வந்து இந்த வீடியோவில் இப்படியே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே,
ஏ ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புல்லை எரிச்சு முடிச்சிட்டோம். ஸோ எதனால் வந்து இந்த புழு வந்து இந்த பூச்சிராட்டுகள் உருவாகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்களும் இப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட தேன் பெட்டியும் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இன்னொரு 2 days ஒரு 3 days மறுபடியும் ஒரு புதிய வீடியோடு சந்திக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோஸ் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நமக்கு சுகமில்லாமல் இருந்தனால லாஸ்ட் டூ வீக்ஸை வந்து ஒழுங்காக வீடியோ போட நம்ம போயிருச்சு. ஸோ அதுக்கு வந்து மன்னிச்சிக்கோங்க. ஸோ இதுக்கு பிறகு வர காலங்களில் நம்மளோட வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துடும். ஓகே, கிழமைக்கு 3 வீடியோ அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ ஒரு 2 days புதிய வீடியோடு சந்திக்கிறேன்.